ஹாய் கைஸ், என்னதான் இந்தியா ஃபுல்லாக டெல்லி பாம்பே கல்கட்டான்னு ட்ரெயினில் சுற்றினாலும், அங்கே இருக்கிற லக்ஸரி ட்ரெயின்ஸ்லாம் ட்ரை பண்ணாலும், இன்டர்நேஷ்னல் ட்ரெயின் ஜேர்னி கூட கம்ப்ளீட் பண்ணாலும், நம்ம சவுத் பவுண்ட் தமிழ்நாடுக்குள்ளே ஓடுற நம்ம ஊர்களுக்கு போகிற ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது மனசில் ஏற்படுற சந்தோஷமும் எக்ஸைட்மெண்ட்டும் அடிச்சிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ட்ரெயின் ஜேர்னி, ட்ரெயின் ட்ராவல் தான் இன்றைக்கி இருக்க போகுது. சென்னை எழும்பூர் ரயில் நிலையம், சென்னை எக்மோர் ரொம்ப மிஸ் பண்ணேன். சென்னை சென்ட்ரல்லேருந்து தான் லாஸ்ட் ஃபியூ ஜேர்னிஸ் தொடர்ந்து போயிட்டே இருந்துச்சு. சென்னை எக்மோர்லேருந்து கிளம்புறதே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாயிடுச்சு. நான் ரொம்ப மிஸ் பண்ணேன், பட் இந்த வாட்டி பிளான் அமைஞ்சிருக்கு. எஸ், ஊருக்கு போகிறேன். நான் பர்சனல் ஒர்க்காக ஊருக்கு போகிறேன், பட் எந்த ட்ரெயினில் போகிறேன் அப்படிங்கிறது தான் முக்கியம். ட்ரெயின் நம்பர் 12637. என்னடா டிஃப்ரெண்ட்டாக ட்ரெயின் நம்பர்லாம் இந்த வாட்டி சொல்கிறீ விலாகில் அப்படின்னு நினைப்பீங்க. ஒரு சம ட்ரெயின் 12637, சென்னை எக்மோர் டு மதுரை பாண்டியன் எக்ஸ்பிரஸ். எஸ், பாண்டியன் எக்ஸ்பிரஸில் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். சென்னை எக்மோர்லேருந்து திண்டுக்கல் வரைக்கும் நான் ட்ராவல் பண்ண போகிறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு, திண்டுக்கல் பக்கத்தில் தான் வந்து என் ஊர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் திண்டுக்கல்லில் இறங்கி போவேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது வந்து மதுரை பாண்டியன் எக்ஸ்பிரஸ் இல்லை, கூடல் நகர் பாண்டியன் எக்ஸ்பிரஸ். என்னடா சொல்கிற பேரையே மாற்றிட்டியா அப்படிங்கிற நினைப்பீங்க. சில ஒர்க்ஸ் நடக்குது மதுரை ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனில், சில ஒர்க்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெயின்ஸ் டைவர்ட் பண்ணி விட்ருக்காங்க, கேன்சல் பண்ணி விட்ருக்காங்க, பார்ஷியல் கேன்சலேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பாண்டியன் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா கூடல் நகர் வரைக்கும் ஆப்ரேட் ஆகும், கூடல் நகர் டு மதுரை ஜங்ஷன் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. பாண்டியனும் சரி வைகையும் சரி அப்படி தான் ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு. அந்த ஒரு டேட்டில் தான் நானும் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறேன். பட் அதெல்லாம் வந்து அப்பாற்பட்டது, நான் திண்டுக்கல்லையே இறங்கிடுவேன். கரெக்டாக பார்த்திங்கன்னா 9:40 நம்ம எக்மோர்லேருந்து கிளம்பும். ஒரு சூப்பரான விஷயம் நடந்திருக்கு, அது வந்து நான் உள்ளே போய் சொல்கிறேன். வாங்க ஸ்டேஷனுக்குள்ளே போகலாம். எப்போவுமே நம்ம பாண்டியன் நிற்கிற இடம் பிளாட்ஃபார்ம் நம்பர் 4, இங்கேருந்து தான் எப்போவும் டிபார்ட் ஆகும். உள்ளே என்ட்ரானோன்னே நம்ம பார்க்குறதே பாண்டியன் எக்ஸ்பிரஸாக தான் இருக்கும் நைட் டைம்லலாம். நான் உள்ளே வந்த நேரம் கரெக்டாக பார்த்திங்கன்னா நம்ம தேஜஸ் எக்ஸ்பிரஸும் உள்ளே வந்திருக்கு. இந்த ட்ரெயினும் பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து ஆப்ரேட் ஆகலை, சென்னை எக்மோர் டு திருச்சி, திருச்சி டு சென்னையாக தான் இப்போ ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு மதுரை ஜங்ஷனில் நடக்கிற ஒர்க்ஸ்னால. ஒரு சூப்பரான விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னல, அது இதுதான். என்னடா ஏசி கோச்சை காட்டி சூப்பரான விஷயம்ன்றனா, அப்கிரேட் ஆகிருக்குங்க எனக்கு. ஆட்டோ அப்கிரேடேஷன் கிடச்சிருக்கு. ஸ்லீப்பரில் தான் நான் புக் பண்ணேன், பட் ஆட்டோ அப்கிரேடேஷன் ஆப்ஷன் நான் வந்து புக்கிங்கில் கொடுத்தனால, ஆன்லைன் புக்கிங்கில் கொடுத்துருந்தனால எனக்கு வந்து தேர்ட் ஏசியில் ஆட்டோ அப்கிரேட் ஆகிருக்கு. தேர்ட் ஏசியில் சீட்ஸ் கிடச்சிருக்கு, எந்த வித எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டும் இல்லாமல். நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் எப்படி இந்த ஆட்டோ அப்கிரேடேஷன் ஒர்க் ஆகுதுன்னு, ட்ரெயின் கிளம்புனதுக்கப்புறம் உள்ள டீட்டெயிலாக சொல்கிறேன். நம்ம கோச்சை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி யார் புல் பண்ணுறான்னு பார்த்துடலாம். WAP 7E Road இன்னைக்கு நம்ம பாண்டியன் எக்ஸ்பிரஸை சென்னை எக்மோர்லேருந்து கூடல் நகர் வரைக்கும் புல் பண்ண போகுது. பாண்டியன் எக்ஸ்பிரஸ் வ்ளாக் நம்ம சேனலில் வரது இது செகண்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம் வ்ளாக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதோ இந்த கோச்சு தான் ட்ராவல் பண்ணியிருப்பேன். 2 hours சிட்டிங் கோச்சு, ஓவர் நைட் ஜேர்னி பண்ணியிருப்பேன். ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு, ஏன்னா பார்த்திங்கன்னா நான் அன்றைக்கி வந்திருந்த டைமில் செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சு. இன்றைக்கி ஆவரேஜாக தான் இருக்குது கூட்டம், பட் இன்றைக்கி அப்படியே அப்கிரேட் ஆகி நம்ம தேர்ட் ஏசியில் ஜேர்னி பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் கிளம்புறது ஒரு சண்டே நைட்டு, ஸோ அதனால தான் மேபி க்ரௌடு கம்மியாக இருக்குது. அன்ரிசர்வ்லையும் கம்மியாக தான் இருந்துச்சு, ஸ்லீப்பர்லேயும் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருந்திருக்கு. தேர்ட் ஏசிலையும் மேபி நிறையா வேக்கன் சீட்ஸ் இருந்திருக்கும், அதனால்தான் எனக்கு அப்கிரேட் ஆயிருக்கு. அண்ட் ஃபைனலி இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிற AC 3 Tier கோச். அப்படியே சும்மா நடந்து வந்துட்டு இருக்கும்போது டிடி கிட்ட கேட்டேன், என்ன சார் இன்றைக்கி இவ்வளோ காலியாக இருக்குது, சண்டே எப்போவுமே இவ்வளோ காலியாக தான் இருக்குமானு. அதுக்கு அவர் சொன்னார், இங்கே தான் உங்களுக்கு பார்க்கறதுக்கு அப்படி இருக்குது, பட் தாம்பரம் செங்கல்பட்டுலலாம் சமயம் ஃபில் ஆகிடும் அப்படின்னு சொன்னார். இதில் திருச்சி போட்டுக்கிறதுக்கான ரீசன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ராக்ஃபோர்ட் அண்ட் சோலன் எக்ஸ்பிரஸோட இந்த பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ரேட் ஷேர் பண்ணும். கிளென்லினஸை பொறுத்த வரைக்கும் செம்ம நீட்டாக இருக்கும். இந்த கிளென்லினஸ்க்கு பேர் போன ஒரு வண்டினே சொல்லலாம் பாண்டியன்லாம், அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணி கொண்டு வருவாங்க. கேங் பார்த்து சீட்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா உள்ளே என்ட்ரு ஆனோடனே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் நம்ம உள்ளே வந்த உடனே பார்த்திங்கன்னா நம்ம வரத்துக்கு முன்னாடியே நமக்கான பெட்ஷீட்ஸு, பில்லோ, அதுக்கப்புறம் இந்த கம்பளி எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க. நமக்கு தேவையானதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்.
நீங்கள் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸில் டிஃப்ரெண்ட்டாக ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணலாம். தேர்ட் ஏசிலையும் சரி, ஸ்லீப்பர்லேயும் சரி, இந்த மாதிரி ஆட்ஸ் ஓ இந்த மாதிரி ஆட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சதர்ன் ரயில்வேஸ் ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக எடுத்த மெஷர்ஸு. எல்லா சதர்ன் ரயில்வே ட்ரெயின்ஸ்லையும் பார்க்க முடியாது, பட் பாண்டியனில் பார்க்கலாம், கன்னியாகுமரி முத்துநகரில் பார்க்கலாம், அந்த மாதிரி செலக்டட் ட்ரெயின்ஸில் இந்த மாதிரி இருக்கும். ஷார்ப்பாக ஆன் டைம் சென்னை எக்மோர்லேருந்து டிபார்ட் ஆகிறோம். ஓகே, நான் ஃபஸ்ட்டு டின்னர் சாப்பிட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன். நான் இன்னும் டின்னர் சாப்பிட்லங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நான் ஏதாச்சும் ஒரு ட்ரிப்புக்கு போகிற மாதிரி இருந்தால் வீட்டில் அம்மாவே செஞ்சு தந்துடுவாங்க, பட் அம்மாவும் இன்றைக்கி ட்ரிப்பில் ஜாயின் பண்ணுறாங்க. ட்ரிப் இல்லை, நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, பர்சனல் வேலையாக ஊருக்கு போயிட்டுருக்கோம். ஸோ ஃபேமிலியாக தான் போய்கிட்டு இருக்கோம். நான் சொல்லிட்டு இருக்கேன், இன்னும் நான் அதை பற்றி சொல்லவே இல்லை. ஃபேமிலியாக தான் இந்த ட்ரிப்பு போய்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே எல்லா எனக்கும் சேர்த்து வெளியில் தான் ஃபுட்டு வாங்கியிருந்தோம். நான் ஃபுட்டு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். சென்னை எக்மோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் நிறையா கடைகள் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் வந்து ஓரளவுக்கு சூப்பராகவே இருக்கும். பட் இப்போ நான் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணேன், சென்னை எக்மோரில் பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 புதுசாக வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஃபுட்டுக்கு ஃபுட் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. டைனிங் மாதிரி அங்கேயே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இப்போ தான் அதை நோட்டீஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து வெளியில் தான் போய் வாங்கணும்னு வந்து கவலைப்பட வேண்டாம். ஸ்டேஷனுக்குள்ளேயே வந்து ஒரு நல்ல நீட்டான ரெஸ்டாரண்ட் இருக்குது, ஃபுட்டு நல்லா இருக்குது. எங்கள் ஃபேமிலிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஐட்டம்ஸ் அங்கே தான் வாங்கினேன் நான். அவங்க எல்லோரும் சாப்பிட்டாங்க, நான் இன்னும் சாப்பிடல. இப்போ சாப்பிட்டு வந்துட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அந்த டிடி சென்னை எக்மோரில் சொன்ன மாதிரியே தாம்பரத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா க்ரௌடு ஏறுறாங்க. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்தியோதியா ரெடியாக இருக்குது கிளம்புறதுக்கு. கிளம்புற டைம் தான் ஒரு 11:00 இங்கே டிபார்ட் ஆகும். ஓகே, டக்குன்னு போயிடும், ஏன்னா நம்ம ட்ரெயின் ரொம்ப நேரம்லாம் நிற்காது. பாண்டியன் மதுரை மக்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷலோ அதே மாதிரி தான் திண்டுக்கல் மக்களுக்கும் சரி. ஏன்னா திண்டுக்கலுக்குன்னு டெடிக்கேட்டடாக எந்த ட்ரெயினும்லாம் கிடையாது. ஸோ பாண்டியன் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசுலலாம் இருக்கும்போது ஊருக்கு போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நாங்கள் அவைலபிலிட்டி இருக்கான்னு பார்க்கறது பாண்டியன் எக்ஸ்பிரஸில் தான். அதில் இல்லைனா தான் வேறு ட்ரெயின் ஆப்ஷனே தேடுறது. ஸோ பாண்டியன் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு மட்டும் இல்லை, எங்கள் ஃபேமிலியை மட்டும் நான் சொல்லலை, பட் திண்டுக்கல்லில் இருக்கிற நிறைய பேருக்கு அது தெரியும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க கனெக்ட் பண்ணலாம் பாண்டியன் எவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாண்டியன் வந்து நாட் ஓன்லி ஃபார் மதுரை, அந்த லைன் ஃபுல்லாகவே மதுரை கொடை ரோடு இது திண்டுக்கல் எல்லாமே வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபீல் தான் பாண்டியன் அப்படின்னா. ஆட்டோ அப்கிரேடேஷன், ஸோ அது என்ன அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன், தெளிவாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆட்டோ அப்கிரேடேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் அப்போ காட்டக்கூடிய ஒரு ஆப்ஷன். நீங்கள் வந்து எந்த ட்ரெயின் புக் பண்ணாலும் சரி, எந்த கிளாஸில் புக் பண்ணாலும் சரி, நீங்கள் ஃபஸ்ட் ஏசி புக் பண்ணால் தவிர, ஏன்னா ஃபஸ்ட் ஏசி புக் பண்ணிங்கன்னா அதுலேருந்து ஆட்டோ அப்கிரேட் ஆகிறதுக்கு வேறு கிளாஸே கிடையாது. ஸோ அதை தவிர நீங்கள் எந்த கிளாஸில் புக் பண்ணாலும் இந்த ஆட்டோ அப்கிரேடேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் காட்டும். கன்சிடர் ஆட்டோ அப்கிரேடேஷன் அப்படின்னு ஒரு டிக் பாக்ஸ் காட்டும். அந்த டிக் பாக்ஸை நீங்கள் டிக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா சப்போஸ் சார்ட் ப்ரிப்பேர் ஆகிற டைமில் நிறைய அவைலபிலிட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஸ்லீப்பரில் தான் புக் பண்ணியிருக்கேன்,
தேர்ட் ஏசியில நிறைய அவைலபிலிட்டி இருக்கு அன்னைக்கு டேட்ல அப்படின்னா உங்க லக்கப்படி ரேண்டமா சூஸ் ஆகும். இவங்களுக்கு தான் தரணும், இவங்களுக்கு எல்லாம் தரக்கூடாது அப்படின்லாம் எதுவுமே பார்க்காது. இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் ரேண்டம் செலெக்ஷன் தான். ரேண்டமா அந்த ஆட்டோ அப்கிரேடேஷன் கொடுத்தவங்களுக்கு சீட் வந்து அப்கிரேட் பண்ணி தரும். எந்த ஒரு எக்ஸ்ட்ரா காஸ்ட்டும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு மெசேஜ் தான் உங்கள் ஃபோனுக்கு வரும். யுவர் சீட் இஸ் ஆட்டோ அப்கிரேடேட் டு த ஆட்டோ அப்கிரேடட் டு தி ஹையர் கிளாஸ். நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா மணி எதுவுமே வந்து பே பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து இந்த கிளாஸில் ட்ராவல் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்லீப்பரில் புக் பண்ண நீங்கள் தேர்ட் ஏசிலேயே ட்ராவல் பண்ணிக்கலாம் எந்தவித எக்ஸ்ட்ரா காஸ்ட்டும் இல்லாமல். அதாவது இந்த ஸ்லீப்பர் ஃபேர் பார்த்தீங்கன்னா சென்னை எக்மோர் டு திண்டுக்கல் வந்து நான் புக் பண்ணது வந்து ஸ்லீப்பர் ஃபேர் 400 ரூபாய் தான், அப்ராக்சிமேட்லி 400 ரூபாய் தான். பட் நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா தேர்ட் ஏசி, அதோட காஸ்ட் எவ்வளோ தெரியுமா? 1100 ரூபாய். ஸோ 400 ரூபாய் டிக்கெட்டுக்கு 1100 ரூபாய் தேர்ட் ஏசியில் நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். இது பியூர்லி பேஸ்ட் ஆன் லக்கு தான். பட் நீங்கள் வந்து அந்த ஆட்டோ அப்கிரேடேஷன் ஆப்ஷன் கொடுக்க மறந்துடாதீங்க. ஒவ்வொரு வாட்டி நீங்கள் ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணும்போதும் அந்த ஆப்ஷன் கொடுங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் ஏதாச்சும் ஒரு ட்ரெயினில் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் கிளிக் ஆகும். அண்ட் இந்த ஆட்டோ அப்கிரேடேஷன் உனக்கு மட்டும் ஆயிருக்காதா அப்படின்னு நினைக்காதீங்க. எனக்கு கூட ட்ராவல் பண்ணுறேன், என் ஃபேமிலி ஃபுல்லாக தான் ஆயிருக்கு. நான் புக் பண்ணது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே பிஎன்ஆர் நம்பர் தான். ஸோ ஆட்டோ அப்கிரேட் ஆகிறதா இருந்தால் ஒரே பிஎன்ஆர் நம்பராக தான் ஆகும். ஸோ எல்லாருக்கும் சேர்ந்து தான் எங்களுக்கு ஸ்லீப்பர் நர்ஸு தேர்ட் ஏசிக்கு மாறி இருக்கு. இந்த ட்ரெயின் விளாக் வந்து நம்ம யூஸ்வல் லாங் விளாகாக இருக்க போகிறது இல்லை, ஒரு ஷார்ட்டான விளாகாக தான் இருக்க போகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ செங்கல்பட்டுலேருந்து டிபார்ட் ஆனோடனே தூங்க போயிடுவேன். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த ரூட்டில் ட்ரை பண்ணது, ஆல்ரெடி இந்த ட்ரெயினில் விளாக் பண்ணது, அதெல்லாம் ரீசன் கிடையாது. நாளைக்கு வேறு ஒரு வேலையாக நான் ஊருக்கு போய்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நைட்டு கொஞ்சம் நல்லா தூங்கணும். ஸோ தூங்கினா தான் நாளைக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியும், நாளைக்கு நாள் ஃபுல்லாக வந்து சூப்பராக வந்து போகும். ஸோ அதுக்காக தான் திண்டுக்கல்லில் போய் நான் வந்து பிளாக் கண்டினியூ பண்ணி திண்டுக்கல்லில் இறங்கும் போது பிளாக் கண்டினியூ பண்ணி நான் என் பண்ணுறேன். குட் நைட்ஸ். ஸோ நம்ம லெஜெண்டரி பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ஜேர்னி சென்னை எக்மோர்லேருந்து திண்டுக்கல் வரைக்கும் கம்ப்ளீட் ஆகுது. ஷார்ப்பாக பார்த்தீங்கன்னா ஆன் டைமுக்கு திண்டுக்கல் வந்திருக்கும். அண்ட் இது ஒரு ஸ்லீப் கில்லர் கூட சொல்லலாங்க. இன்றைக்கி நான் முழிக்கும் போது தான் தெரியுது, ஏன்னா செம்மையாக தூங்கிட்டு இருந்தேன், ஏசியில் இழுத்து போட்டு தூங்கிட்டு இருந்தேன். பட் அலாரம் அடித்தோடனே டக்குன்னு எந்திரிச்சு வர மாதிரி ஆயிடுச்சு. ஒரு 3:45 நான் எந்திரிச்சிட்டேன், 3:50 திண்டுக்கல்லே வந்துருச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6 hours 10 minutes தான் சென்னை எக்மோர்லேருந்து ஆகுது. ஸோ ஒரு சூப்பரான ட்ரெயின் ஆப்ஷன் நான் சொல்ல தேவையில்லைப்பா, எல்லாருக்கும் அது தெரியும். பட் இன்றைக்கி வந்து அதை ட்ரை பண்ணி காமிச்சிருப்போம், காமிச்சிருக்கேன். அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலான விஷயங்களை காட்டுறதுக்காக தான் இந்த ஒரு ப்ளாக் எடுத்தேன். ஒரு ஸ்பெஷலான விஷயம், எங்கள் ஊருக்கு ட்ராவல் பண்ணுறது ரொம்ப நாள் கழித்து சவுத் சைடு ஊர் பக்கம் நம்ம ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறது. இன்னொரு விஷயம் என்னென்னா, பாண்டியன் தான் இன்னும் கிளம்பாமல் இருக்குது.
இன்னொரு விஷயம் என்னன்னா அப்கிரேடேஷன், இந்த தேர்ட் ஏசி அப்கிரேடேஷன் பத்தி சொல்றதுக்காக தான். அதுவும் பாண்டியன்ல தேர்ட் ஏசி அப்கிரேடேஷன் கிடைச்சிருக்கு, சம்மர் ஸ்பெஷல்ல. ஓகே, பிளாக் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். ஒரு ஷார்ட் பிளாகா தான் இருந்திருக்கும் என் ஜேர்னி எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி. இன்னைக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிருங்க. சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் டிராவலோட மீட் பண்றேன்.